ஹலோ படீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காசி ட்ரிப்ல அயோத்தியில இருக்கிற ராமர் கோவில தான் விசிட் பண்ண போறோம். சோ கம் ஆன், லெட்ஸ் கோ. குட் மார்னிங் காய்ஸ், இன்னைக்கு டே டூ. நம்ம அயோத்தியில தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பிளான் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆல்ரெடி பர்னி சார் சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 6:00 ஆகுது, நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு அயோத்தியில இருக்கிற சைட் சீங் எல்லாம் பார்க்க போறோம். அதாவது சரையு நதி, ராம ஜன்மபூமி, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் சுத்தி பார்க்க போறோம். சுத்தி பார்த்துட்டு அகைன் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா இங்கிருந்து அலகாபாத், அதாவது பிரயாக்ராஜ் போறோம். அங்க போயிட்டு வேணிதானம் அந்த மாதிரி வந்து சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு அலகாபாத்லயே ஸ்டே பண்ண போறோம். ஸோ இதுதான் டே டுடே பிளான். ஓகே, அப்பா ஸ்கூல் பேக் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, சின்ன பிள்ளைங்க எல்கேஜி ஸ்கூல் பேக் மாதிரி. ஓகே, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற த ராமாயண ஹோட்டலோடைய டே வியூ. டெம்போ டிராவலருக்கு பதிலாக நம்ம ஆட்டோ எடுத்துக்கலாம். அங்கே போயிட்டு ஓகே, லோக்கலில் ஆட்டோ எடுத்து ஒரு ஆட்டோக்கு 8 பேர் அந்த மாதிரி விக்ரம் ஆட்டோன்னு இருக்குங்க, அதில் ஒரு ஆட்டோக்கு 8 பேர் வீதம் நம்ம போய் பார்த்துக்கலாம். மற்றபடி 2 இனோவாவும் அளவுடு போய் பார்த்துட்டு நம்ம வரலாம். முதல்ல நம்ம போகிற இடம் வந்து சரையு நதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. காய்ஸ், நம்ம சரையு நதி பக்கம் வந்துட்டோம், பட் இதுக்கு மேலே டெம்போ டிராவலர் உள்ள போகாதான். ஸோ நம்ம ஆட்டோல போக போறோம். என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரையு நதிக்கரை பக்கம் வந்துட்டோம். நாங்க போன டைம், அதாவது 2 இயர்ஸ் பிஃபோர் வந்தப்ப தண்ணி அவ்வளவா இல்ல சரையு நதியில. பட் இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியலன்னா, வரப்பே உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சிச்சு, ஸோ தண்ணி அதிகமா இருக்கும் தான் நம்புறேன். பார்க்கலாம். ஆக்சுவலா போன டைம் எனக்கு வந்த ஞாபகமே இல்லைங்க, இந்த இடம்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு, சுத்தமா ஞாபகம் இல்லை. ஏன்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்படி வந்தது ஓகே, ஆனா இந்த வழியில எனக்கு ஞாபகமே இல்லை. அது ஞாபகம் இருக்கு, ஆனா இந்த வழியில எனக்கு மறந்துச்சு, ஞாபகம் இல்ல. இந்த ட்ரிப் நான் சேலம் SS Travel உடைய குரூப் டூர்ல புக் பண்ணி போனேன். இவங்க காசிக்கு ரெண்டு விதமான பேக்கேஜ் வச்சிருக்காங்க, ஒன்னு லக்ஸுரி பேக்கேஜ், இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ். நாங்க போனது லக்ஸுரி பேக்கேஜ். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் 5 days வரும், அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 days வரும். நீங்க இந்த ட்ரிப்ல போகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்திருக்கிற இடம் வந்து அயோத்தியில சரையு நதி. சரையு நதி அப்படின்னா தேவநகரி, அதுல இந்த சரையுங்கிற வேர்டு வருது. சர அப்படின்னா ஃப்ளோயிங் வாட்டர், வந்து ஓடுறத வந்து சர அப்படிம்பாங்க. சரையு அப்படின்னா காற்றை போல் வேகமாக போகின்ற நதின்னு அர்த்தம். இந்த சரையு நதி நந்தகோட் அப்படிங்கிற மவுண்டன்ஸ்ல உருவாகுது. இது உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் ரெண்டுலயும் ஓடி இது வளம் சேர்க்கக்கூடிய நதி. இந்த சரையு நதியை ஏன் தெய்வீக அம்சமா பாக்குறாங்க, அதாவது இந்து தர்மத்துல மொத்தம் 7 இடங்கள் வந்து முக்தி ராமருடைய பிறந்த இடம் அயோத்தி எல்லாத்துக்குமே தெரியும். தசரதனுடைய மகனாக ராமன் பிறப்பெடுத்தார். அவதாரங்கள்ல 10 அவதாரங்கள், தசாவதாரங்கள்ல ராம அவதாரம் ஒன்னு. இந்த ராமர் தன்னுடைய அந்த அவதார முடிக்கும் பொழுது இந்த சரையு நதியில உள்ளார போய் தான் வைகுண்டம் போனாரு அப்படிங்கறது, அதாவது நம்ம ராமாயணத்துல சொல்லப்பட்டது. இந்த சரையு நதியில வழியா வைகுண்டம் ராமர் போனதுனால இந்த சரையு நதியில நீங்க ஸ்நானம் பண்ணாலோ தண்ணி தெளிச்சுக்கிட்டாலோ உங்களுக்கு புண்ணியம். நம்முடைய இந்த காசி யாத்திரையில நம்ம பஞ்ச நதி 5 நதிகள் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 5 நதிகளுமே புனித நதிகள். இதுல முதலாவது நதி சரையு, இரண்டாவது நதி நம்ம வந்து யமுனா, மூணாவது நதி கங்கா, நானாவது நதி சரஸ்வதி நதி, அஞ்சாவது நதி பல்குனி. அதுதான் கையால பார்க்க போறோம். இந்த பஞ்ச நதிகள் ஸ்நானம், இதுல 3 நதிகளை ஒரே இடத்துல ஸ்நானம் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம திருவேணி சங்கமத்துக்கு போய் பண்ண போறோம். முதலாவது நதி சரையு, ராமன் பிறப்பெடுத்த இந்த இடத்தில் உள்ள ஓடுகின்ற நதி. இது நந்தகோட் மவுண்டன்ஸ்ல உருவாகுது, உத்தரகாண்ட்ல ஓடி வந்து அயோத்தி வழியா போய் இது பல்வேறு இடங்களுக்கு வளம் சேர்க்குது. எல்லாரும் போய் சரையு நதியோட தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டு ஒரு தடவை ஸ்ரீமன் நாராயண
வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அடுத்துதான் நம்ம கோயில் கட்டக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் நடக்கக்கூடிய ஒர்க் ஷாப்புக்கு போறோம். சரையு நதி தண்ணி எடுத்து சம்ரோஷனம் பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலா நாங்க போன டைம் வந்தப்ப இந்த சரையு நதியிலேயே வந்து நடந்து போனோம். ஏன்னா அந்த லெவலுக்கு தண்ணி வந்து இல்ல, சுத்தமாவே இல்ல, ரொம்பவே கம்மியா இருந்தது. இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, நல்லா ஓட்டமே தெரியுது பாருங்க உங்களுக்கு நதியில எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்குன்னு. சரையு நதி விசிட் முடிஞ்சது, அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம். ஆல்ரெடி நான் காசி ட்ரிப்போடைய டே ஒன் வீடியோவை பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். காய்ஸ், இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட காசி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஐ மீன் போன டைம் நான் வந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, கோவில் கட்டுறதுக்கு உண்டான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இங்கே தான் நடந்தது. நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கவனிங்க, இவர் வந்து லோக்கல் கைடு, நமக்கு அயோத்தியில லோக்கல் கைடு வினோத் பாண்டே. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ஜென்மபூமி கோயில் கட்டுறாங்க இல்லையா, ராமர் கோயில், அதனுடைய மினியேச்சர் மாடல். அங்க உள்ளார பாருங்க, ஒரு பெரிய மணி வச்சிருக்காங்க. அது இந்த கொரோனா லாக்டவுன் நடந்தது இல்லையா, அப்ப வந்து ராமேஸ்வரத்துல இருந்து பூஜை செய்யப்பட்டு பல்வேறு கோயில்கள்ல அந்த மணி பூஜை செய்யப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த மணி தான் கோயிலினுடைய மணியா ராமர் கோயில்ல கட்டப்பட இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கொடுக்கப்பட்ட மணி. ஜெய் ஸ்ரீராம். அடுத்துதான் நம்ம வந்திருக்கிற இடம் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கங்க, காரியசாலா ஒர்க் ஷாப். இந்த காரியசாலால என்ன நடக்குது அப்படின்னா, ராமர் கோயில் எப்படி கட்ட போறாங்கன்னு தெரியுமா? நம்ம நார்மலா நம்ம ஸ்ட்ரக்சர் மாடல் கிடையாது, இந்த ஃபிக்ஸிங் மெத்தட் இப்போ வந்திருக்குது இல்லையா. ஆல்ரெடி எல்லாமே செஞ்சு பாலங்கள் கட்டுறாங்க இல்லையா, எல்லாம் செஞ்சு புல்டோசர்ல தூக்கி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாடல்ல தான் ராமர் கோயில் கட்ட போறாங்க. தூண்கள் இருக்கு இல்லையா, இந்த தூண்கள் எல்லாம் இங்கேயே எல்லாம் செதுக்கப்பட்டு அப்படியே தூண் தூணா எடுத்துட்டு போய் வச்சு கட்ட போறாங்க. ரொம்ப குயிக்கா வேலை முடியும் ஒண்ணு. அடுத்ததா பூகம்பம் வந்தாலும் எது வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் கோயிலுக்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் பிரச்சனை ஆகாது, அதுதான் ஸ்பெஷல். இப்ப அடுத்து எப்படி பண்றாங்க, எங்கெங்க இருந்து கல் வந்திருக்கு, பிளஸ் எப்படி அவங்க இது செதுக்குறாங்க, இதனுடைய ஹிஸ்டரி என்ன, வரலாறு என்ன, இந்த கோயிலுடைய வரலாறு, இது எல்லாமே அடுத்ததான் பார்க்க போறோம் வாங்க. இதுதாங்க புராதான ராமர் கோயில். அதாவது முகலாய படையெடுப்பின் போது பாபர் இங்க வந்து ராமர் கோயில தரைமட்டமா இடிச்சு நொறுக்கிட்டு அதற்கு மேல பாபரின் மசூதி கட்டினார். அப்புறமா பல்வேறு காலகட்டங்கள் சூழல்கள் அரசியல் சூழல் மாறும்போது உங்களுக்கு தெரியும், 92ல வந்து 92ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அது டிசம்பர் 6. அதுக்கப்புறம் பல்வேறு சூழல்கள் மாறி கோர்ட்ல கேஸ் ஆகி பல காலகட்டங்கள் இந்த கேஸ் நடந்து லாஸ்டா வந்து இது ராமர் கோயில் கட்டுறதுக்கான இடமா ஒதுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு மசூதி கட்டுறதுக்கு தனியா இன்னொரு இடமும் ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த ராமர் கோயில் கட்டப்படுகின்ற இடம் இந்த ராம் ஜென்மபூமி, இது பழைய ராமர் கோயில். அதற்கு பிறகு இதை இடிச்சிட்டு தான் பாபர் மசூதி கட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாபர் மசூதி இடிச்சு திரும்ப ராம ஜென்மபூமியில ராமர் கோயில் கட்டப்படுது. இதுதான் வரலாறு. பாபர் மசூதி இடித்த பொழுது முன்னணியில நின்ன ரெண்டு பேர், அந்த பாபர் மசூதி இடிப்பின் போது பலியானவர்கள், கர சேவகர்கள். சார் இங்க பாருங்க, தூண்கள் செதுக்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நவருங்க அப்படியே இப்படி அந்த நடுவுல கேப் வருது பாத்தீங்களா, இந்த இடம் பாருங்க, இதுதான் ஃபிக்ஸிங். இந்த இடத்துல இப்ப இந்த இடம் கேப் இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியில நீட்டிட்டு இருக்கும். ரெண்டையும் வந்து இப்படி நம்ம சின்ன குழந்தைங்க விளையாடும் போது இப்படி சேப்போம் இல்லையா, அந்த மெத்தட்ல தான் கோயிலே கட்ட போறாங்க. இந்த கற்கள் வந்து ஜெய்ப்பூர்ல இருந்து வரக்கூடிய மார்பிள் கற்கள். இது வந்து ரோஸ் ஸ்டோன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்டா இருக்கும், உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுறேன். பாலிஷ் பண்ண ரெட் ஆகும். இது ரெட் ஸ்டோன் ஃபுல்லாவே. இந்த ரெட் ஸ்டோன்ல தான் முழு ராமர் கோயிலுமே கட்ட போறாங்க. இங்க வந்து என்ன வேலை நடக்குதுன்னா, பிளைனா வர்ற கற்களை செதுக்கி எல்லாமே கையில தான் செதுக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, ரெண்டு கிரேன் வரவழைக்கப்பட்டிருக்கு. இந்த தூண்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் அங்க ராம் ஜென்மபூமியில வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு கிரேனுமே வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கு. நம்ம வந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா இருந்தது. ஏன்பா வந்தப்ப இங்கெல்லாம் ஃபுல்லா இருந்தது, பட் இப்ப எல்லாம் எடுத்துட்டாங்க நிறைய. இந்த இடம்லாம் ஃபுல்லா காலியா இருக்கு. நாங்க வந்தப்ப ஃபுல்லா அடிக்கிருந்தாங்க, அது பார்க்கவே கோவில் மாதிரி இருந்தது. இப்ப நிறைய எடுத்துட்டாங்க. இதுதான் வந்து காரியசாலாவோட முக்கிய பகுதி. இந்த இடத்துலதான் வந்து ஒர்க் நடக்குது. இந்த ஷெட்டுக்குள்ளாரதான் ராமர் கோயில் உருவாகுது. அவ்வளவு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ராமர் கோயில் இங்க பாருங்க, இந்த ஒரு இரும்பு ஷெட்டு உள்ளாரதான் உருவாகுது. கற்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, எந்த கல்லுக்கு அடுத்தது எந்த கல்லு, எந்த கல்லோட ஜோடியா எந்த கல்லுன்னு சொல்லிட்டு நம்பர் போட்டு வச்சிடறாங்க. பாருங்க,
மொட்டையா தான் வரும், அதாவது அன்ஷேப்டா வரும். அந்த அன்ஷேப்டா வர்றத இவங்க ஹேண்ட்மேடா கையில செதுக்கி செதுக்கி செதுக்கி, இது மெஷின் மேடு கிடையாது, மெஷின் கட்டிங் கிடையாது, எல்லாமே கைகள்ல செய்யப்படுறது. ரொம்ப அரிய கலையான ஜெய்ப்பூர் கட்டடக்கலை. ஜெய்ப்பூர்ல இன்னைக்கு வந்து கையில ஹேண்ட்மேடு பண்றதுக்கு ஆட்கள் குறைவு. அவர்களை கூட்டி வந்து வேலை பார்த்து இந்த ராம் ஜென்மபூமி மந்திர் வந்து உருவாக்கப்படுது. இங்க பாருங்க, எல்லாத்துலயும் நம்பர் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் தான் வந்து ஐடென்டிபிகேஷன் மார்க். ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திரத்தினுடைய அலுவலகம் இதுதான், கோயிலுடைய அலுவலகம். அடுத்ததா ராம் ஜென்மபூமி மந்திர்ல அந்த ராமர் கோயில்ல ஃப்ரண்ட்ல வரக்கூடிய தூணை நம்ம பார்க்க போறோம். வாங்க, ராம் ஜென்மபூமி கோயில்ல முன்னால வரக்கூடிய தூண், ஃப்ரண்ட் நுழைவாயில் தூண் இது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் முழுக்க செதுக்கப்பட்டுருச்சு, இன்னொரு பக்கம் இன்னும் செதுக்க வேண்டிய வேலைகள் இருக்கு. ஸோ இது ஃபைனலாக இது வந்து வைக்க போறதுனால இதனுடைய ஒர்க் பாதியில் வச்சு நம்மளுடைய பார்வைக்கு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு தடவை சொல்லுவோமா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்புவோம். அயோத்தியில வந்திருக்கிற இடம் வந்து ராம் பட்டாபிஷேக் சீதா தேவி கிச்சன். ராமர் பட்டாபிஷேகம் நடந்த இடமும் சீதை சமைத்த இடமும் இருக்கின்ற இடம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ளர ஒரு சுவாமிகள் இருப்பாரு, ராமதாஸ் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க போனீங்கன்னா டொனேஷன் ஏதாவது பே பண்ணிட்டு வரலாம். அந்த டொனேஷனை வச்சு எதிர்க்க பாருங்க, கட்டடம் ஆயிட்டு இருக்கு. 400 ரூம்ஸ், அதாவது ஃப்ரீ தர்மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தர்மத்துக்கு வந்து ஃப்ரீயா தங்குற மாதிரி 400 ரூம் கொண்ட பில்டிங் கட்டப்பட்டு இருக்கு. அதே மாதிரி தினமும் வந்து சாப்பாடு பல பேருக்கு வழங்கப்பட்டு இருக்கு. இந்த சேவைகள் நடக்கிற இடம் தான் இந்த ராமர் வந்து பட்டாபிஷேகம் நடந்த இடமா சொல்லப்படுது. பிளஸ் வந்து சீதா தேவி கிச்சன் இங்க சமைச்சதா சொல்லப்படுது. அயோத்தியில காலையில இருந்து நம்ம பார்த்த கோயில்கள் தவிர்த்து இன்னும் ரெண்டு கோயில்கள் இருக்கு முக்கியமானது. ஒண்ணு வந்து ஹனுமன் கோயில். அயோத்தியில புராதன பழமையான ஹனுமன் கோயில் இப்ப பார்க்க போறீங்க, ரொம்ப பெரிய கோயில். அதை பார்த்து முடிச்சுட்டு வந்து ராம் ஜென்மபூமி கஷேத்திரம். இந்த ராம் ஜென்மபூமி கஷேத்திரம்ங்கிறது ராமர் பிறந்த இடம். 7வது அவதாரம், தசாவதாரத்துல 7வது அவதாரம் ராமருடைய அவதாரம். இந்த ராமர் பிறந்த இடமாக கருதப்படுகிற அயோத்தியின் ராம் ஜென்மபூமி. இந்த இடத்துலதான் பாபரி மஸ்ஜித் இருந்து 1992 ஹிந்து நேஷனலிஸ்ட் வந்து அதை டெமாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் இப்ப கோர்ட் தீர்ப்பாயி இப்ப ராம் ஜென்மபூமி மந்திர் எழும்பிட்டு இருக்கு. தூரம் நடக்கணும். அதே மாதிரி நான் இங்கேயே அனௌன்ஸ் பண்ணிடுறேன், ராம் ஜென்மபூமி மந்திர் உள்ளார போகும்போது டைட் செக்யூரிட்டி இருக்கு. அதனால நீங்க ஒரு பின்னுக்கு கூட எடுத்துட்டு போக கூடாது. டேப்லெட்ஸ், பின்னுக்கு, அப்புறம் பேட்டரி, லைட்டரு, இந்த எந்த போனு, பர்ஸ், எந்த ஐட்டமும் அலௌடு கிடையாது. இதுக்கெல்லாம் லாக்கர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி அங்க பாருங்க, அந்த பீரோ மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் லாக்கர்ஸ் நிறைய இருக்கு. நான் அதை காட்டுவேன். அந்த லாக்கர்ஸ்ல வச்சுட்டு சாவி மட்டும் எடுத்துக்கிட்டு, அந்த லாக்கர் சாவி மட்டும் உள்ளார அலௌடு, அதை மட்டும் எடுத்துட்டு உள்ளார போய் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்க முடியாது, 5 பேர் சொல்லியிருக்கீங்க, ஏஜ்டு பர்சன்ஸ். அவங்க 5 பேருக்கு வீல் சேர் ரெடி பண்ணி தரேன். கேஷ் மட்டும் வச்சுக்கலாம் சார், வேற எதுவும் வச்சுக்க அலௌடு கிடையாது. இதை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்ப ஹனுமன் மந்திர் போயிட்டு வந்து ராம் ஜென்மபூமி போயிட்டு பண்ணல நெருங்கிட்டோம்.
ஹனுமன் மந்திர் போறதுக்கு முன்னாடி டீ பிரேக்காக இங்க வந்திருக்கோம். டீ குடிச்சிட்டு போலான்னு இங்க வந்திருக்காங்க. ஏன்னா மார்னிங் நம்ம சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம் இல்லையா, 6:00 மணி இப்ப 9:00 ஆயிடுச்சு. அந்த ரெட் கலர் பில்டிங் தான் ஹனுமன் டெம்பிள், பட் என்ட்ரன்ஸ் இந்த வழியாட்டிருக்கு. நம்ம அந்த சைட் பார்த்தது வந்து எக்ஸிட். காய்ஸ், நம்ம ஹனுமன் கோவில்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த இடம் ஞாபகம் இருக்கா? இப்படி தான் நம்ம வந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு அந்த பக்கம் இருந்தது. இது வழியை தான் நம்ம கீழே இறங்கி போனோம். ஸோ உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அகைன் வந்து இப்படியே வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக ஹனுமன் மந்திருக்குள்ளே கேமரா அலோடு இல்லை, பட் அங்கே ஏகப்பட்ட செக்யூரிட்டி வேறு இருந்துச்சு, நிறைய போலீஸ் இருந்தாங்க. நாங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டோம், கொஞ்சம் மட்டும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோன்னு. அவங்க அலோவ் பண்ணாங்க, அதனால தான் உங்களுக்கு 2-3 ஷாட்டாச்சும் எடுக்க முடிஞ்சுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் செப்பல் கழட்டி போட்டோம் இல்லையா, அங்கே போய் செப்பல் எடுக்க போயிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு நம்ம திரும்ப ஃபுல்லாக இவ்வளோ தூரம் நடந்து போகணும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எக்ஸிட் பக்கத்தில் வந்து செப்பல் கழட்டி போட்டு நடந்து வெறுங்காலோடையே போயிடுங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நீங்கள் உள்ளே சுற்றி பார்த்து அகைன் எக்ஸிட் இந்த வழியாக தான் வெளியே வருவீங்க. இங்கேருந்து செப்பல் போட்டு அப்படியே போயிடலாம், இல்லை அகைன் நீங்கள் என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு செப்பல் போட்டு வரணும். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் வரும்போது பண்ண வேணாம். எக்ஸிட் கிட்ட செப்பல் கழட்டி விட்டு எங்கேயாவது போயிட்டு இப்படியே போயிட்டு ஃபுல்லாக சாமியை பார்த்துட்டு இந்த வழியாக வந்து செப்பல் போட்டு போயிடுங்க. இங்கே கீழே நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற பசுமாடு அப்புறம் குரங்க எல்லாமே அதை சாப்பிட்டுட்ருக்குங்க. ஹனுமன் தரிசனம் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ராம ஜன்மபூமி, அதாவது ராமரோடைய மந்திருக்கு தான் போயிட்டுருக்கோம். ராம ஜன்மபூமிக்குள்ளே கேமரா மட்டும் இல்லை, ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு பின்னு, ஹூக், அது கூட அலோட் கிடையாது. ஸோ உள்ள உங்களுக்கு என்னால் எடுத்து காட்ட முடியாது, வெளியே மட்டும் காட்டுறேன். போயிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு லாக்கரில் வச்சுட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். எதுவுமே அலோட் கிடையாது, ஏன்னா பயங்கர செக்யூரிட்டி இங்கே. காசி அப்புறம் இங்கே எல்லாத்துக்குமே வந்து உள்ளே வந்து கேமரா, மொபைல் ஃபோன் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் அயோத்தியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய த்ரெட் இருக்கிறனால ரொம்ப செக்யூரிட்டி அதிகம். ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் ராம் மந்திர் உள்ளே பார்க்கும்போது குழந்தை ராமர் வச்சுருந்தாங்க, சரிங்களா? எனக்கு நான் வந்து ஒரு கற்பனையில் போனேன், எப்படின்னா வந்து ராமர் சிலை வந்து பெருசாக இருக்கும், அதை போய் பார்க்கலான்னு ஒரு டென்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் வந்து கொஞ்சம் கூட கோவில் கட்டல. அப்போ தான் வந்து தீர்ப்பு கொடுத்த சமயம், தீர்ப்பு கொடுத்து ஒரு 1 or 2 months நாங்கள் வந்து இங்கே வந்தோம். ஸோ ஒரு டென்ட் மாதிரி வச்சு அங்கே வந்து நடுவில்ந்து குழந்தை ராமர் வச்சுருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு எங்கே ராமர் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சின்ன சிலை, குட்டியாக ஒரு சிலை அழகாக வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அங்கே ரொம்ப நேரம் பார்க்க டைம் கிடைக்கல. ரீசன் என்னென்னா ரொம்ப கூட்டம் வந்துட்டு இருந்தனால நாங்கள் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தோம். பட் இந்த டைம் போகிறப்ப அந்த ராமர் சிலையை கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கணும். போன டைம் எனக்கு அந்த மிஸ் பண்ணிட்டேன் நான், அதை ரொம்ப நேரம் பார்க்கல, ஒரு 5 seconds கூட பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் நான் தேடிட்டு இருந்தேன் எங்கே இருக்காரு ராமர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ குட்டி சிலையாக இருக்கும். நம்ம ராம ஜென்மபூமி பக்கம் நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும். சப்போஸ் வயசானவங்க வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிக்ஷா இருக்குது அங்கே வராங்க பார்த்தீங்களா பின்னாடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிக்ஷாவில் வந்துடலாம், உங்களுக்கு கேட் கிட்டே வந்து இறக்கி விட்டுருவாங்க. நார்மல் பீப்புள் எல்லாமே வந்து நீங்கள் நடந்தே போயிடலாம், ரொம்ப தூரம்லாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கோவில். பட் ரொம்ப வயசானவங்க போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ரிக்ஷாவில் போயிடலாம். இந்த சைடு ஃபுல்லாக கடை வீதி போல் நிறைய கடைகள் இருக்குது. காய்ஸ், இதுக்கு மேலே கேமரா அலோடு இல்லை. ஸோ நான் இங்கே லாக்கர் இருக்குது, லாக்கரில் அப்படியே வந்து நம்ம பேக் வச்சுட்டு போயிடலாம். போய் ஃபைனலாக ராமரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. போன டைம் போனப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது, இந்த வாட்டி கூட்டம் இல்லை. ஸோ பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டு வந்தோம். போன டைம் போனப்போ அதே மாதிரி டென்ட்டில் வச்சுருந்தாங்க, ஒரு டென்ட், ஒரு நார்மலான டென்ட் போட்டு அதில் தான் அடியில் வச்சுருந்தாங்க ராமருடைய சிலையை. பட் இந்த வாட்டி போனப்போ வந்து சின்ன ஒரு மினி கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு, அதாவது பேஸ் போட்டுட்ருக்காங்க கோவிலுக்கு, அதையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த டைம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ரூமுக்கு போயிட்டு, அதாவது நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக பார்த்து கிளம்ப போகிறோம். இங்கே வா, இங்கே வா, ஐயோ கடிக்கிறோம். ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும், போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். காய்ஸ், இதுதான் வந்து நெய்வேத்தியம் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக நேற்று நைட் பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போய் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரயாக்ராஜை தான் விசிட் பண்ண போகிறோம், அதாவது அலகாபாத். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.